ஆல்சிலோன் ஜாமியத்துல் உலமாவுடைய 100 வருட விழா நடந்துச்சு. அதோட யார் அதுக்கு சீஃப் கெஸ்ட்? அதுக்கு பிறகு முதல கண்ணீர், எஸ், க்ரோக்கடைல் டியர்ஸ். உலமா சபை பத்தி பேசும் கொஞ்சம். அதோட எத்தனை அம்பாசடர், வெளிநாட்டு தூதுவர், தூதுவர்கள் எல்லாம் வந்தாங்க, எத்தனை பேர் அதுல இன்வைட் பண்ணப்பட்டாங்க, எல்லாமே இருக்கு. அதோட ஜுண்டா பத்தியும் கொஞ்சம் கதைக்கணும், இந்த கேங் குரூப்ஸ். ஐபான், அஸ்லாம் வலைக்கும், வணக்கம். நான் ஷிராஸ் யூனுஸ். 100 வருடங்கள், ஆல்சிலான் ஜாமியத்து உலமாவுடைய 100 வருடங்கள் விழா நடந்துச்சு. அல்ஹம்துலில்லா, நல்ல மப்ரூக், முபாரக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுல யாரு சீஃப் கெஸ்டா வந்தார்? இப்ப உள்ள தேர்ந்தெடுத்தப்பட்ட 134 பேர்களால தேர்ந்தெடுத்தப்பட்ட ஆக கூடினது மொட்டுக்கட்சியில இப்ப உள்ள அரசாங்கத்து, அவங்களோட அரசாங்கம் தான் இந்த முகலிஷன். கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளியாகிட்டாங்க, ஆனா மொட்டுக்கட்சியுடைய அரசாங்கத்துடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் சீஃப் கெஸ்ட். அதோட தினேஷ் குணவர்தன, எதிர்பாராத ஒரு பிரதமர். அவர் நினைக்கல, தூக்கத்திலே கனவுல நினைச்சிருக்க மாட்டார் பிரதமர் ஆவார் என்று. அல்ஹம்துலில்லாஹ், நாடி இருந்தா நடந்துச்சு. அதோட இதெல்லாம் கொஞ்சம் மக்களால் நிராகரிச்ச ஒரு 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 கேண்டிடேட், ஒரு வேட்பாளர், யூஎன்பியில தலைவர் ரணில் விக்ரமசிங்க போனஸ் ஆசனத்தில் வந்தார். ஏதோ ஒரு டீல்னால ராஜபக்சகளை காப்பாத்துறதுக்கு அவரை பிரதம ஜனாதிபதியா தேர்ந்தெடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், காப்பாத்திக்கிட்டு தான் வாராரு, இன்னமும் காப்பாத்துவாரு. சோ இதுதான் உண்மை. நல்லா ஃப்ரெண்ட் என்ன, நான் இதுக்கு மொத்தம் சொல்லியிருந்தேன், நான் ராஜபக்சோட இருக்கும் பொழுது நல்லா தெரியுமே அப்பா எங்களுக்கு எல்லாம். இனி அதை பத்தி கூட பேசுறது இல்லை. யாம் இருக்கா திகன கலவரம், அங்க எங்களைய முஸ்லீம்களை போட்டு சாத்து சாத்து என்று போட்டு சாத்துற டைம்ல யாரு இந்த போலீஸ் அமைச்சு, உள்ளூர் பாதுகாப்பு அமைச்சரா இருந்தாரு, மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் அண்ட் போலீஸ், யாரு இது? அந்த டைம்ல பிரதமர் இப்போ உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் தான் இருந்தார் அந்த டைம்ல. அது யாவும் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? முஸ்லீம்களாகிய நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் மறக்கிறோம். ஏன் அது சொல்றேன்னா, முதல கண்ணீர் க்ரோக்கடைல் டியர்ஸ், மீடியால வந்து எங்கட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக இயலாது அப்படின்னு வந்த அழுந்த உலமாக்களும் நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லா மக்களும் அழுதாங்க, உலமாக்களும் அழுதாங்க. அந்த டைம்ல இருந்த பிரதமர் பத்தி, ரணில் விக்ரமசிங்க பத்தி, அந்த டைம்ல எதிர்கட்சி தலைவரும் இல்ல, அந்த டைம்ல வந்திருந்தாங்க மஹிந்த ராஜபக்ஷ, அவரோட தான் நான் இருந்தேன் அந்த டைம்ல, ரொம்ப க்ளோஸா. சோ வரைக்கும் போட்டு அந்த மீட்டிங்ல நான் இருந்தேன். அந்த மீட்டிங் மாதிரி அந்த உயிர்த்த நேர தாக்குதலுக்கு பின்னாடி நடந்த மீட்டிங்ல எங்கட மந்திரிமார்கள் வந்த உடனே அந்த 21 பேர் இருந்தாங்க, முஸ்லீம்களுடைய பலம், முஸ்லீம்களுடைய இனம், முஸ்லீம்களுக்காக வந்தது, எங்கட இனத்துக்காக வந்ததா, பணத்துக்காக வந்ததா, அந்த டீல் டாஸ்கள் அப்ப எல்லாம் மஹிந்த ராஜபக்சோட இருந்தாங்க. இப்ப எனக்கு இவன் கோட்டாவோட இருந்தான், இவன் மஹிந்தோட இருந்தான் என்று இந்த கமெண்ட் பண்ற சில கிறுக்கு கூட்டங்கள் என்று சொல்லி சில மக்கள்கள் இருக்காங்க, எல்லாம் இல்ல. ஆமா, நான் இருந்தேன் தான், ஆனா என் தன்மானத்தை காசுக்காக நான் விக்கல, என் சுவாபிமானத்தை நான் விக்கல, என் விடுதலைய நான் விக்கல, அப்படி ஒரு நன்றி கெட்டத்தனமா சமுதாயத்துக்கு நான் நடந்து கொள்ளல, அதையாம் வச்சிருங்க. இந்த மாதிரி பேசிட்டு கேவலமாக்கின உங்களோனால தான் யா எங்கட சமுதாயம் இப்ப சின்ன பின்னமாகி ஒரு டீல் சமுதாயம் என்று போகுது. இதே தான் ஒரு டைம்ல நான் இருந்தவருக்கு ஒரு பெரியவர் கிட்ட இருந்தேன், அப்ப சொன்னாங்க இந்த ரெண்டு தலைவரா, இந்த ரெண்டு கட்சி தலைவர்களா முஸ்லீம்கள்ட, அய்யோ அவங்களுக்கு டீல் வேலை பேசினா வந்துருவாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்கய்யா. நான் தான் அலமதுல்லா காசோட வந்தன அரசியல்ல, அவங்க சும்மா வந்த அரசியல்ல காசு உடைச்சவங்க, இதான் வித்தியாசம். இப்ப விலங்குதா அசுட்டி கூட அதை பத்தி பேச வானம இருப்போம், ரைட்? ரெண்டாவது, இந்த உலமா சபை அந்த முதல கண்ணீர் விட்ட பிறகு மஹிந்த ராஜபக்ச கிட்ட வந்தாங்க. ரணில் விக்ரமசிங்க கேட்கிறாரு இல்ல பேச்சு, கொஞ்சம் சொல்லுங்களே, நீங்க சொன்னா கேட்பாருன்னு சொல்லி வந்தாங்க. சோ இதுகள் தான் நாங்க முஸ்லீம்களாகிய நாங்க இலங்கை உள்ள ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ், தனி முஸ்லிம்ஸ் அல்ல, எங்களுக்கு தான் டபுள் போனஸ், ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் நாங்க எல்லாம். இந்த நாட்டுக்காக வேர்வை நாங்க கொட்டிருக்கிறோம், எங்கட சகோதரர்மார்கள் ரத்தத்தை கொட்டிருக்கிறாங்க, செல்ல சகோதரர்மார்கள் ஷஹீதாவிருக்கிறாங்க, தன்னுடைய உயிர் பலி கொடுத்திருக்கிறாங்க இலங்கையை காப்பாத்துறதுக்கு.
இலங்கையை காப்பாத்துக்கு. தீவிரவாதத்துக்கு நாங்கள் எப்பயுமே எதிர்ப்பு தான். அது யாரா இருந்தாலும், முஸ்லீமா இருக்கலாம், சிங்களமா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், எதிர் இந்த தீவிரவாதத்துக்கு நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு. ஸோ இதுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவனும் நாங்க ரொம்ப அவதானிச்சுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் இதுகளுக்கே போகக்கூடாது. தீவிரவாதத்துக்கு எந்த உலமாக்கள் குரான், அல் குரான், அல்லாஹ்வுடைய மெசேஜ், அந்த குரானை மனசுல மனனம் செஞ்சு இருக்கிற அந்த உலமாக்கள் இதை எப்படி மறந்துட்டாங்க? கொஞ்சம் கூட யோசிக்கலையா? ரணில் விக்ரமசிங்கக்கும் மற்றவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எல்லாருக்கும் நேர்வழியை காட்டணும், யாவக சக்தி கூட கொடுக்கணும். அதோட நாங்கள் உண்மையான முஸ்லீம்களா இப்படியெல்லாம் செஞ்சுட்டு. ரெண்டாவது, எத்தனை வெளிநாட்டு தூதர்கள், அம்பாசடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ் இன்வைட் பண்ணப்பட்டாங்க, எத்தனை பேர் வந்தாங்க. அங்க அவர் வந்து இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசிட்டு போயிட்டாரு. அதுல முக்காவாசி பேருக்கு விளங்கி இருக்காது, நிச்சயமா சொல்றேன், விளங்கி இருக்காது. என்கிட்ட பல உலமாக்களுக்கு அலம்துல்லா கவலையா இருக்கு சொல்றதுக்கு, என்றால் இங்கிலீஷ் புரியாது, சிங்களமே புரியாது சில ஆட்களுக்கு. எல்லாம் வந்திருந்தாங்க. சோ அது அவர் தெரிஞ்சுக்கொள்ளணும். வந்தா எது வேணாலும் கேட்டு போவானோலே, இவ்வளவு வேண்ட ஆட்சியில இவ்வளவு திண்டு வாங்கின கூட்டம் தானே, மறுக்கா கூப்பிடுதேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் வந்து சிரிச்சிட்டு போயிருப்பாரு உள்ளுக்கால. சோ இதுகளெல்லாம் பார்க்கணும். ஓ அல்லாஹ், இது இந்த விழா மார்னிங் 9:00 காலம்பரை 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்காட்டி இருந்துச்சு. நல்ல காலம் இது வந்து ராவ் 9 மணியிலிருந்து 11 வரைக்காட்டி இருக்கல. அப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் வந்தே இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் 9 மணிக்கு தூங்குவார் என்று தான் அந்த திகன கலவரம் டைம்ல நானும் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் மற்ற முஸ்லீம் சகோதரர்களும் டெம்பிள் ட்ரீஸ் முன்னுக்கு கோல்பிட்டி மஸ்ஜித் கிட்ட நாங்க இருக்கும் பொழுது அந்த டைம்ல போராட்டம், எங்களுக்கு அவரோட பேசணும் என்று என்ன சொன்னாரு, அவர் தூங்கிட்டாரு. இங்க முஸ்லீம்களுக்கு 4-5 நாளா வாங்கு வாங்க என்ன சாத்து சாத்து கொண்டு இருக்கும் பொழுது இது தூங்கினால எழுப்பாட்டி கொணாரிங்க, வெக்கம், மானம், ரோஷம், இஸ்லாம் இஸ்லாம் நாங்க பேசுற அவங்களோட தன்மானம் யா, நாங்க எங்களுடைய தன்மானம் தான் எங்களுடைய ஈமான், அதையும் நாங்க டீலுக்காக அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்று. நான் உலமாக்க ஏசுறது இல்லை, நான் அவங்களோட நடவடிக்கைகள் சரியா இல்லையான்னு மக்களுக்கு தெளிவு கொடுக்குறேன். மக்கள் நீங்க அதை தீர்மானிங்க. நான் யாரு? நான் ஷிராசின்னு ஒரு சாதாரண குடிமகன் இலங்கையில் உள்ளது, அவ்வளவுதான். மக்களுக்காக குரல். அதோட இதுகள் எல்லாம் ராவ் 9 மணிக்கு தூங்குறவர் எங்களை எப்படி காப்பாத்துவாரு? எங்களை காப்பாத்துறது அல்லாஹ். யாம் வச்சிருங்க, நான் இப்படி பேசுறது சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, இவன் பயம் இல்லையா? பயம் அல்லாஹ் தாலாவுக்கு மட்டும்தான். ரெஸ்பெக்ட் பண்ணுவன ஆட்களை, பயப்பட மாட்டேன், அடிமையாக மாட்டேன் யாருக்குமே. ஆம், ரெஸ்பெக்ட் பண்ணுவான். என்னுடைய லாபத்துக்கு நான் இருந்தா ராஜபக்சேவோட இருந்திருப்பேன் இன்னும் வர காட்டியும். ஆனா நான் அப்படி இருக்கல, மத்தவங்க இருக்கிற மாதிரி லாபத்தை மட்டும் பார்த்திருந்தேன்னா எனக்கும் தெரியும் டீல் பேசிட்டு எப்படி அமைச்சர் பதவிகளும் சேர்மன் போஸ்ட்களும் மற்ற இருக்கிற டிரெக்டர் போஸ்ட்களும் அங்கங்க வெளிநாட்டு சவாரிகளும் எடுக்கிறதுக்கு எனக்கும் தெரியுமா இருக்கும். எனக்கு தெரியாத ஒரு சிங்கள இலங்கை உள்ள சிங்கள மந்திரியும் இல்ல, இலங்கை உள்ள தமிழ் மந்திரியும் அல்ல, இலங்கை உள்ள முஸ்லீம் மந்திரியும் அல்ல. சோ என்னுடைய தன்மானம் நான் எப்பயுமே பழி கொடுக்க மாட்டேன். இது 3 ஜுண்டாக்கள் இருக்கு. ஜுண்டாக்கள் என்றது என்ன தெரியுமா? இந்த குரூப், கேங்ஸ். இப்ப நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு. சில ஆட்கள் சொல்றாங்க ராஜபக்ச ஜுண்டா, ஏன் அப்படி சொல்றாங்க? ஓகே, மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ, சசேந்திர ராஜபக்ஷ, கோட்டாபே ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, நிபுண ரணவ, யார் இந்த மாத்திர மந்திரி, அவங்களோட தாத்தடமாவனா தங்கச்சிடமாவனா, அதோட இருந்தாங்க நிருபமா ராஜபக்ஷ, பெண்டோரா பேப்பர்ஸ், அது ஒரு குரூப் 15-20 வருஷமா இருக்கு. அதுக்கு ஜுண்டான்னு பல ஆட்கள் பேர் வச்சுக்கா, நான் வச்சில்ல. அதே மாதிரி ஒரு ஜுண்டா ஒன்று இருக்கு, ஜனதா விமுக்தி பெருமன, என்பிபி, ஜேவிபி, மாலிமா, அதுல இருக்கிற ஜுண்டாக்கள் சொல்றாங்க, ஆட்கள் சொல்றாங்க, எனக்கு வந்து சொல்றாங்க. யாரு? எங்கட அன்றகுமார் திசாநாயக், தில்வின் சில்வா, விஜிதே ஹேரா, சுனில் ஹந்துன்னெட்டி, வேற லால்காந்த், அவங்க தானே 7-8 பேர் இருக்கிறாங்க. பிமல் ரத்நாயக், அவங்க தானே இருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஜுண்டா ஒன்று தான். இன்னொரு ஜுண்டா ஒன்று இருக்கு, ஓல்சிலோன் ஜாமியத்துல் உலமால இருக்கிற சபை ஆட்கள். நான் ஏசுறது இல்லை, எனக்கு அதை பத்தி ரொம்ப அந்த இலெக்ஷனை பத்தின எனக்கு டவுட்ஸ். ஏன்னா அவங்க சரியா மக்களுக்கும் அது தெளிவா இருக்கு, யாரும் பேசப்பாயன்.
அதைவிட ஆல் சிலோன் ஜாமியத்துல் உலமா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று வச்சா நல்லமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஓட் பலம் ஒன்று கிடைக்கும். உலமாக்களுக்கு ஏசுறது இல்ல, இஸ்லாமையும் உலமா இந்த வச்சுட்டு பிளீஸ் இது பண்ணுவானம் வேணாம் ஹசரத் பிளீஸ். இதுகள் தான் நான் சொல்ல வரேன். சோ இதுகள் நீங்க யாம் வச்சிருங்க. அந்த ஜுண்டா மூணு தான் இருக்கு இல்லைங்க, இல்ல இந்த ஜுண்டால இருந்து எல்லாம் காப்பாற்றணும் எங்களுக்கு. நான் ஷிராஸ் யூனுஸ் மீண்டும் பேசுவேன், ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் இதை பேசுவேன் நான். ஜசாக்கல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும்.